கையெழுத்து போட்டா அனுமதிக்கலாம்னு தெரியாத ஒரு ஆள் ஏன் வர்றீங்க? இந்த பொறுப்பு தெரியாம ஏன் வர்றீங்க நீங்க? கல்வெட்டு என்ன படிச்சு என்ன பிராட் பண்றதுக்கா இதெல்லாம் செஞ்சீங்க? அனுமதிக்கல. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம். நான் கலெக்டர் பேசுறேன். அவங்க வந்து முகவர் கையெழுத்தில் இருக்கலாம், முகவர் கையெழுத்தில் இருக்கலாம். எங்களோட அனைத்தையுமே ஒரு எந்த வேட்பாளர் வேலைகளுக்கும் எல்லா நேரத்திலையும் போக முடியாதுதான் முகவர் வச்சிருக்கோம். எங்களுடைய கணக்கு வழக்கில் இருந்து அனைத்தையுமே முகவர்தான் செய்யறாங்க. அப்படிங்கும்போது முகவர் கையெழுத்தோட வருகிற இங்கே வேட்பாளர் சாவடிக்கு அந்த முகவரை ஏன் நீங்க அனுமதிக்கல? அதுதான் சொல்றதை கேட்டேன். 7:30 அனுமதிக்கலாமா இல்லையான்னு எலெக்ஷன் கமிஷன் 1950 ரூல்ஸ்ல இருக்குதான்னு சொல்லுங்க. அனுமதிக்கலாம்னா நாங்க பேசிட்டு தான் வர்றேன். அதுதான் யார் யார்கிட்ட பேசுனீங்களோ 7:30 மேல போலிங் ஏஜென்ட்ஸ் பண்ணலாம். 6:00 நீங்களே ஆடியோல பேசிருக்கீங்க. 7:00 வந்தா உள்ள தெளிவா நான் சொல்றேன். பேர் வந்து தெளிவா நான் சொல்றேன். பேர் வந்து கலக்கியம் முகவர் கையெழுத்து பாருங்க ரெண்டு பேரும் ரெப்ரசென்ட் பண்ணி யார் கையெழுத்து போட்டுருக்காங்க? 7:30 மேல நான் நியமனம் பண்ணிட்டு ஓட் போலிங் என்ன ஃப்ராட் பண்றதுக்காக என்னுடைய முகவரை அனுமதிக்கல? நீங்க கேட்க தேவையில்லைப்பா. நீ வேகமா சொல்லு, இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் வேகமா பேசு. காலையில இருந்து 7:30 2:00 வரைக்கும் அனுமதிக்காம இருக்கு. அதுக்கப்புறம் வந்து முகவர் கையெழுத்து போட்டா அனுமதிக்கலாம்னு தெரியாத ஒரு ஆள் ஏன் வர்றீங்க இந்த பொறுப்புக்கு? அதுக்கு நாங்க வரோம் சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம் தெரியாம ஏன் வர்றீங்க நீங்க? கல்வெட்டு என்ன படிச்சு என்ன பிராட் பண்றதுக்காக இதெல்லாம் செஞ்சீங்க? அனுமதிக்கல. 7:30
மத்த அரசியல் கட்சிகள் நடந்துக்கிற மாதிரி எங்ககிட்ட நடந்துகிட்டீங்க, நீ கடுமே பர்சனலா பாதிக்க புரியுதா? இதெல்லாம் ரொம்ப என்ன நடந்துக்கல, ரெண்டு பேர் கையெழுத்து போடலாம்னு சட்டம் இருக்கு இந்தியாவில, நீங்க என்ன புதுசா இல்ல முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக இதெல்லாம் இந்த ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு கையெழுத்து புடுங்கிறதுக்கு அப்புறமா சார் இந்த பாமோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கேட்கற கேளுங்க பதில் சொல்லுங்க ஐயா. ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு நான் ஒரு கேள்வி கையெழுத்து போட்டிருக்கேன், என்னோட ஆக்டிவிட்டி ஒரு தேர்தல் நான் கேட்கிறேன். இப்ப யாரு எந்த வேட்பாளர் இருக்கட்டும் தேர்தல் ஆணையம் கூப்பிடும் போது வேட்பாளர் போக முடியுமா? அப்ப முகவர் தானே போடுறாங்க, அதுக்குதான் ரெண்டு பேரும் அலோவ் பண்ணிருக்காங்க. ஒருத்தன் முகவர் ரெண்டு பேரு, அப்ப என் கையெழுத்து இருக்கலாம் அவங்க, அது கூட தெரியாம நீங்க அதிகாரி உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது சரியில்லை, அவ்வளவுதான். இங்க அவன் உயிரை கொடுத்துட்டு ரயில் வேணும்னு சாதனா நீ வந்து நிழல உட்காந்துட்டு அதுல முகவர் கையெழுத்து போடலாம். அப்புறம் ஒவ்வொருக்கும் போறோம். கடைசியா இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடலாம்னு என் போட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு அந்த தம்பி கையெழுத்தும் போட்டு கீழே உங்க ஆபீஸ் தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என்ன நீங்க உட்காருங்க? முடிவு பண்ணிருக்காங்க.